வணக்கம் ஆல். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் கிளம்பியிருக்கோம் லஞ்சுக்காக. அதுக்காக தான் இப்போ வந்து பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். துபாய்க்கு வந்ததுலேருந்தே வந்து வெளியில் லஞ்சுக்கு போய் சாப்பிட்டதில்லன்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மந்தி சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சோம். மந்தினாலே வந்து பைத்தல் மந்தி தான் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ அது நிறையா பேர்த்துக்கு தெரியும். அதனால் நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து காரில் வந்து வந்துடலாம். அவ்வளோ பக்கத்தில் தான் இருந்துச்சு. மந்தி ரெஸ்டாரண்ட்னாலே இப்படி தான் வந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸாக தனித்தனி ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே உட்காந்து ஃபேமிலியோடு வந்து சூப்பராக சாப்பிட்லாம். அதுதான் எனக்கு வந்து மந்தி ரெஸ்டாரண்ட்டில் பிடிச்ச விஷயமே, அந்த மந்தி சாப்பாட்டை விட. நாங்கள் வந்து சின்ன ஃபேமிலிங்கிறதுனால ஒரு சின்ன ரூம் தான் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து மெனுவை வந்து பார்க்க போகிறேன் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சிக்கன் மந்தி தான் வந்து பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் கூட வந்து மட்டன் மந்தி வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் எனக்கு வந்து அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தியே வந்து 30 திரம்ஸ் 40 திரம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு களத்தில் இறங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட கிட்ஸை அழைச்சிட்டு ரெஸ்டாரண்ட் போகணுன்னாலும் இல்லை ஏதாவது வீட்டுக்கு விருந்துக்கு போகணுனாலுமே எனக்கு வந்து பயம் வந்துடும். ஏன்னா சாப்பாடுனாலே வந்து ரகல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவனை வச்சுட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவான். அந்த சால்ட் பெப்பர்லாம் ஓப்பன் பண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருவான். இப்போ அவங்க அக்காவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் கொடுக்க மாட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து வந்துருச்சு. நாங்கள் வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியெல்லாம் ஆர்டர் பண்ணல, நாங்கள் வந்து ஒரு மந்தி மட்டும்தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ எவ்வளோ வருதுன்னு எங்களுக்கு தெரியல. நிறையா ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, உங்களோட கிட்ஸும் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கினோம். டேஸ்ட் வந்து நிஜமாலே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து மந்தியில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, பட் இங்கே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சிக்கனும் வந்து நல்லா வந்து ஃப்ளேவரோட நல்லா மசாலாவோட சூப்பராக இருந்துச்சு. உள்ளக்கெல்லாம் வந்து வெள்ளையா இல்லாமல் நல்லா இருந்தது. ஐலின், பார்க் போலாமா? பார்க்குக்கு எஸ் ஏன் போக முடியாது? இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ரிட்டன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். பட் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்க் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுது. எனக்கு வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுன்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். பிகாஸ் எனக்காக இல்லை, என்னோட கிட்ஸ்க்காக வந்து கூட்டிகிட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அவங்களோட சந்தோஷம் தானே நமக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ். துபாய்க்கு வந்து 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போதான் வந்து தெரியுது ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இப்படி ஒரு பார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஹஸ்பண்ட் கிட்ட கூட கேட்பேன், பட் அவங்க வந்து அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லலை என்கிட்ட. பார்க்க பார்த்தோன்னே வந்து ஐலினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. யாருக்கு தான் வந்து ஹாப்பி ஆகாதில்ல, அதுவும் நல்லா பெரிய பார்க்கு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்லா ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு. அதே மாதிரி கிட்ஸ்க்கும் வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு விளாட்றதுக்கு. இந்த ஊஞ்சல்லாம் பாருங்க எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது. என்னோட பையன் வந்து 1.5 வயசு தான் அது, அவன் கூட உட்காந்து விளாட்ற மாதிரி நல்லா சேஃப்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் அதை விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான்.
எங்கள் ஊர்லலாம் வந்து நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஐலின் அழைச்சிட்டு எங்கேயாவது ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகணுன்னு. பட் வந்து நிஜமாக ஒன்றுமே இருக்காது, இருக்கிறதுலையும் செம மொக்கையாக இருக்கும், எல்லாமே வந்து உடஞ்சி போய் கிடக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்கறதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஐலினும் எல்லாத்துலேயும் ஏறி உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க தான், பட் எல்லாமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இப்போ நான் வீடியோ வந்து 4x ஸ்பீடில் வச்சுருக்கேன், அப்போ கூட ஐலினோட மூமெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பயம் தான் இதெல்லாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் விளாண்டு. ஸோ இது வந்து இனிமே தான் வந்து பழகும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது விளாட்றதுக்கு, அதுக்கே இது வந்து ஃபுல் ஃப்ரீ தான், ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கூட கிடையாது. இந்தளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. குசேல் வந்து அப்படியே தூங்கிட்டான் விளாண்டு விளாண்டு. ஸோ நான் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால், வாலிபால்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோர்ட்டே இருக்குது. அங்கே வந்து பசங்களாம் விளாண்டுட்டுருக்காங்க. அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிம் மாதிரி வச்சுருக்காங்க, அதுலேயும் நிறையா பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே லைட்டாக வந்து ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கோம் கார்டனை சுற்றி பார்த்துட்டு. ஃபேமிலியோட அழகாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் கூட அழகாக சிட் அவுட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம ஃபுட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டு கூட சூப்பராக சாப்பிட்லாம் உட்காந்து. ஸோ இப்போ கார்டன் வந்து முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு, கார் பார்க்கிங்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து எவ்ரிடே சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் இருந்தது. இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லை. ஸோ அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அதோட கேட்லாக்லாம் வந்து வீட்டில் போடுவாங்க, ரொம்ப சீப் ப்ரைஸ் மாதிரி தெரியும். சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆஸ் யூஷுவல் எல்லா ஷாப்பிங் சென்டர் மாதிரியே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் மாதிரி எல்லாமே அங்கே இருந்துச்சு. கீழே வந்து ஃபுல்லாக க்ரோசரி ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். மேலே தான் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் இந்த ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இயரிங் கலெக்ஷன்ஸ்லாமும் இங்கே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நான் கூட ஒரு இயரிங் வாங்கினேன் 10 dirhams. அப்புறம் என்னோடய மதர் இன்லாக்கு வந்து ஒரு பிரெஸ்லைட் மாதிரி வாங்கினேன். அப்புறம் ஐலீனுக்கும் ஒரு பிரெஸ்லைட் வந்து வாங்கினோம். ஸோ ஒரு சீப்பாகவும் இருந்துச்சு. ஐலினோட பப்பா வந்து ஐலினுக்காக ஏதோ ரொம்ப மும்புறமாக உட்காந்து தேடிலாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அங்கே வந்து டாப்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்கர்ட்டுக்கெலாம் வந்து செம ஃபேன்சியாக இருந்தது டாப்லாம். பட் வந்து நான் அவ்வளோவா ஸ்கர்ட் வந்து போட மாட்டேன். ஸோ நான் எதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. அதே மாதிரி ஜீன்ஸ்க்கு போடுற ஷார்ட் டாப்ஸ்லாமும் நல்லா இருந்துச்சு, விலையும் கம்மியாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு 15 dirhams அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு, 20 dirhams, 15 dirhams அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அஃபோர்ட் பண்ணலாம். நான் ஆக்சுவலி வந்து அவ்வளோவா கவர் பண்ணல, பிகாஸ் வந்து மார்னிங்லேருந்து வெளியில் இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு, எப்போடா வீட்டுக்கு போவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஜென்ஸ் செக்ஷன். டிஷர்ட்லாமும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்து சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் கூட வந்து நின்று பார்த்துட்ருந்தாங்க. ஸோ ஒன்று ரெண்டு திங்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.